கொஞ்சம் ஆடு வளர்க்குறாங்க. இன்னும் 100 நாள் வேலைக்கு தான், இந்த 100 நாள் திட்ட வேலைக்கு தான் போயிட்டுருக்கதா? நேற்றைக்கு வரைக்கும் 100 நாள் வேலைக்கு தான் போயிட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேட்பாளராக நிற்கிறீங்க, உங்கள் வீட்டுக்காரர் வேட்பாளராக நிற்கிறாரு, நீ எதுக்கு வந்து ரோட்டில் நிற்கிற, வேலைக்கு ஏன் வர்றேன்னு சொல்லி எல்லோரும் வந்து சொல்கிறாங்க போகிறாங்கன்னு கூட நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தது. ஒரு 2-3 ஆடு வச்சுருக்குறாங்க, அந்த ஆட்டை தான் இப்போ தனம் ஓட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஆட்டை வந்து மேய்க்கிற இடத்துல கூட எல்லாருமே வந்து எதுக்கு நீ வந்து புரிசா வந்து எம்எல்ஏவாக போகிறாரு, நீ வந்து ஆடு மேய்ச்சிட்ருக்கன்னு எல்லோரும் பேசுகிறாங்கன்னு சொன்னாங்க. அதனால் வந்து அதனுடைய வாழ்வாதாரம் குடும்ப தேவைங்கிற அடிப்படையில் ஒரு நெருக்கடி வந்துடக்கூடாதுங்கிற அடிப்படையில் அது வந்து தொடர்ந்து இந்த பணிகளை 100 நாள் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அவங்க பேர் அவங்க ராசாத்தி பண்ணுங்கள் எங்களுக்கு. என்னுடைய மனைவி ராசாத்தி, அது என்னுடைய மகன் சோதிபாசு, அது என்னுடைய பேர்த்தி ஹதிதாஸ்ரீ, பிமன் பாசு இன்னொரு பேரன் இருக்கான் பிமன் பாசு. ஏன் இப்படி கட்சி தலைவர்களுடைய பேரை ஏன் வைக்கிறோன்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பின்தங்கிய வாழ்க்கை. எங்கள் அப்பாலாம் வந்து கொத்தடிமையாக இருந்தவர். ஒரு கொத்தடிமை சமூகத்துக்குள்ளே வந்து பிறந்து இன்றைக்கு ஒரு மனிதனாக நம்மளை 4 பேர் அங்கீகரிக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறார்கள்ங்கிற அடிப்படையில் அந்த அங்கீகாரத்தை கொடுத்த கட்சி தலைவர்கள் பின்னால் தான் நம்முடைய பயணிக்கணுங்கிற அந்த உணர்வோடு தான். சந்திரகோட்டை சட்டப்பேரவை தொகுதியில் உழைக்கிற ஏழை எளிய மக்களுடைய உரிமையை காக்க, நீராதாரத்தை பாதுகாக்க, சுகாதாரத்தை பாதுகாக்க, அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க நான் பாடுபடுவேன் என்பதை முடிவு கூறுகிறேன்.